சேலம் அருகே கோவிலுக்குள் சென்று வழிபாடு செய்த ஆதி திராவிட மக்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆதி திராவிட மக்களுக்கு மளிகைப் பொருட்கள் வழங்கக்கூடாது என தீர்மானம் போட்ட விவகாரம் பற்றி சற்று விரிவாக காண்போம். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வெள்ளையூர் கிராமத்தில் சுமார் 2000-க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசித்து வருகின்றனர். வெள்ளையூர் கிராமத்தில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஆதிநாராயண பெருமாள் சுவாமி கோவில் உள்ளதுடன் இக்கோவிலுக்கு சொந்தமாக 150 ஏக்கர் மானிய நிலம் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி ஆதிநாராயண பெருமாள் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு ஆதி திராவிட மக்கள் கோவிலுக்கு வரக்கூடாது என ஒரு தரப்பினர் தடை விதித்ததையடுத்து ஆதி திராவிட மக்கள் ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்தனர். இதனையடுத்து இரு தரப்பிடமும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய கோட்டாட்சியர் இரு தரப்பினரும் கோவிலுக்கு வெளியே நின்று கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளவும் இரு தரப்பினரும் ஆளுக்கு ஒரு நாள் கோவிலில் வழிபாடு செய்யவும் உத்தரவிட்டார். கோட்டாட்சியரின் உத்தரவின் பேரில் ஆதி திராவிடர் மக்கள் ஆதிநாராயண பெருமாள் சுவாமியை வழிபட்டு சென்ற நிலையில் வெள்ளையூர் பகுதியில் வசிக்கும் 8 சமூகத்தினர் ஒன்றாக சேர்ந்து ஆதி திராவிட மக்களுக்கு எதிராக சர்ச்சைக்கிடமான தீர்மானத்தை கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. மளிகைப் பொருட்கள் வழங்கக்கூடாது, வழித்தடத்தில் நடக்கக்கூடாது, நிலத்தை யாருக்கும் குத்தகைக்கு விடக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது, பேசக்கூடாது என தீர்மானத்தில் குறிப்பிட்டதுடன் மாற்று சமூகத்தினர் நிலங்களில் ஆதி திராவிட மக்களும் ஆதி திராவிட மக்கள் நிலங்கள் வழியாக உயர் சமூகத்தினரும் நடக்கக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றன. 20 ரூபாய் பத்திரத்தில் இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு உயர் சமூகத்தினரிடம் கையெழுத்து பெற்று வருவதாக குற்றம் சாட்டும் ஆதி திராவிட மக்கள் தங்களை வேலைக்கு அழைத்தால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அந்த பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அச்சம் தெரிவித்தனர். எந்த ஒரு நிலத்தையும் விடக்கூடாது, ஊருக்குள்ளே நுழையக்கூடாது, கடைக்கு மளிகை கடைக்கு போகக்கூடாது, தடத்தில் போகக்கூடாது, அவங்க வந்து இங்கே யார்கிட்டையும் பேசக்கூடாது, எந்த கொடுக்கல் வாங்கலும் உள்ள அவங்க பரம்பரையை என்னென்ன தொழில் செஞ்சாங்களோ அதை செய்யக்கூடாது, இதெல்லாம் தடுத்து ஒரு பத்திரம் போட்டுக்கிட்டாங்க. உடனே இதுக்கு சரியான முறையில் அதிகாரிகள்லாம் நடவடிக்கை எடுத்து ஊரினுடைய எங்களுடைய பாதுகாப்பும் நாங்கள் கோயிலுக்கு எப்பயும் போயிட்டு வர மாதிரி அது உன்னான நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து பொது வழியில் செல்லும் ஆதி திராவிட மக்களை ஒரு சமூகத்தினர் மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. திராவிட மாடல் அரசு என்று கம்பு சுத்தும் முதல்வர் ஸ்டாலின் சாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெள்ளையூர் ஆதி திராவிட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.